பின்னாடி நிற்கிற அந்த விசைப்படகு தான் வந்து தூத்துக்குடியிலிருந்து இடிந்தக்கரை என்கிற பகுதியில் வந்து கடற்கரையில் வந்து மீன் பிடிச்சதா சொல்லி இடிந்தக்கரை மீனவர்கள் வந்து அந்த விசைப்படகை வந்து நேற்று வந்து சிறைப்பிடிச்சாங்க. அதில் இருந்தக்கூடிய 16 பேரையுமே வந்து நேற்று சிறைப்பிடிச்சாங்க. இது குறித்து இன்றைக்கி வந்து தூத்துக்குடி மாவட்ட உதவி இயக்குனர் மீன்வளத்துறை உதவி இயக்குனரும் அதே போல் ராதாபுரம் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் வள்ளியூர் காவல் உதவி கண்காணிப்பாளர் கூடங்குளம் காவல் ஆய்வாளர் பனகுடி காவல் ஆய்வாளர் கடலோர காவல்படை ஆய்வாளர் என இவர்கள் மத்தியில் இடிந்தக்கரையை சேர்ந்த மீனவர்கள் மற்றும் அதே போல் தூத்துக்குடியிலிருந்து வந்த மீனவர்கள் மத்தியில் வந்து தற்போது வரைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர்கள் வந்து இந்த படகை வந்து விசைப்படகை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் வந்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இதே போல் வந்து விசைப்படகுகள் அதாவது தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகு அதே போல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய படகுகள் மீது மோதி அதில் ஒரு மீனவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். அப்போதும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது வரை வந்து இந்த விசைப்படகுகளினுடைய அட்டூழியம் எங்களை நாளுக்கு நாள் தொழில் செய்ய விடாமல் அந்த அளவுக்கு எங்கள் மீது வந்து அவர்கள் வந்து அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த விசைப்படகை வந்து விட மாட்டோம். எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து ஏற்பட வேண்டும். அதாவது 1983 வந்து ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து 12 நாட்டுகள் மைல் வரை வந்து மீன்பிடிக்க செல்லலாம். அதற்கு பிறகுதான் ஆழ்கடலில் தான் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க வேண்டும். அந்த சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அமுல்படுத்தினால் மட்டும்தான் இந்த விசைப்படகு மீனவர்கள் எங்கள் பகுதியில் வந்து மீன்பிடிக்க வரமாட்டார்கள். அப்பொழுது தான் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து காப்பாற்றப்படும். ஏனென்றால் நாங்கள் பிடிக்கக்கூடிய பகுதிகளில் தான் வந்து தற்போது வரைக்கும் வந்து விசைப்படகு மீனவர்கள் தொடர்ந்து வந்து மீன்களை பிடிப்பதாகவோ இருந்தாலும் சரி எங்களது வலைகளை வந்து கிழித்தெறிவதாலும் சரி இந்த விசைப்படகினால் எங்கள் பகுதியில் உள்ள மீனவர்களோட வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. பல கோடி ரூபாய்க்கு வந்து அவர்கள் வந்து வலையை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இது வந்து தொடர்ந்து இந்த விசைப்படகுகளினுடைய அட்டூழியம் வந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும். அதே போல் மாவட்ட ஆட்சியர்கள் இரு மாவட்ட ஆட்சியர்களும் வந்து இதற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தற்போது வரை பேச்சுவார்த்தைகள் வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முடிவு வந்து இன்னும் இரு தரப்புக்குமே வந்து ஒரு இழுபறியான ஒரு முடிவாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. நாட்டுப்படகு மீனவர்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் பட்சத்தில் தான் இதற்கு வந்து ஒரு முடிவு எட்டப்படும். அதே போல் 1983 மீன்பிடி அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்த வேண்டும் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து கடற்கரை கிராம மக்களின் நாட்டு படகு மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வந்து தீர்க்கமாக வந்து சொல்லியிருக்கிறார்கள். இடிந்த கரையிலிருந்து காமராஜ்.